ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வணக்கம் 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம வயரிங் வீடியோக்கள் நிறைய பேசிட்டோம் அப்போ வயரிங் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இந்த வயரிங் பண்ணும் பொழுது அந்த வயரை கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அந்த வயரிங் வந்து ஸ்லீவ் அடிக்கிறது எப்படி என்னென்ன மாதிரி வயரிங்க்கு ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமது நண்பர் திருச்செங்கோடு சோழையாட்டம் மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவா வயரிங் பண்ணி காட்டியிருக்காரு இவர் பண்ணக்கூடிய வண்டி வந்து ஒரு புது ஷைன் அதனால வந்து அவரால் அந்த ஸ்லீவை வந்து முழுவதும் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில எடுக்காம தள்ளிட்டு திரும்ப வந்து ரீசெட் பண்ண முடியுது பழைய மாடல் வண்டிகள் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா புதிய ஸ்லீவ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கூட பாத்தீங்கன்னா சால்டரிங் கிட் அப்படிங்கிறதுனா என்ன ஒயர் ப்ராப்பரான கனெக்ஷன் என்ன அந்த வயரிங்ல வந்து எப்படி எப்படி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோ பாருங்கள் இப்போ ஒரு மோட்டார் சைக்கிளுடைய வயரிங் கிட்டு காட்டுறோம் பெரும்பாலும் மோட்டார் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் வயரிங் கிட்டு இந்த மாதிரி தான் டேமேஜ் ஆகும் அது இல்லாமல் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம ஏதோ ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறோம் பிரிக்கிறோம் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா இது போல் பிரிக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஸ்லீவ் போட முடியாது அவுட்டரில் இந்த மாதிரியான இடங்களில் ஒரு பிராண்டடு டேப் இன்சுலேஷன் டேப் வாங்கி ரொம்ப ப்ராப்பராக டைட்டாக ரெண்டு லேயர் இன்சுலேஷன் பண்ணணும் அடுத்ததாக இப்போ நம்ம இரண்டு ஒயர்களை சரியாக எப்படி கனெக்ட் பண்ணது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம் எது ராங் மெத்தட் எது கரெக்ட் மெத்தட் அப்படிங்கிறத பார்ப்போம் மோட்டார் சைக்கிள் வயரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய வயர் ஜாயின் பண்ணுவோம் வயரிங் வந்து ரெடி பண்ணுவோம் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாளில் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ட்ரபிள் வரும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா இப்படி ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த ரெண்டு ஒயரை என்ன பண்ணுவோம் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து நம்ம கூட நிறைய வீடியோக்களில் காட்டியிருப்போம் இது போல் ஆனால் இது ராங் மெத்தட் நம்ம வீடியோக்காக காட்டியிருக்கோம் இது ராங் மெத்தட் இதை எப்படி சரி பண்ணா இந்த இந்த இப்போ ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பார் திருப்பும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு ஜங்ஷனில் இது மாதிரி திருப்பும் பொழுதோ இல்லை இந்த ஒயர் அசையும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அடுத்தது ரைட் மெத்தட் பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுறோம்னா இரண்டு ஒயர் இப்படி இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இப்படி வச்சிட்றோம் இங்கே இருக்க ஒயரை ரிவர்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே இருக்க ஒயரை ரிவர்ஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ ரெண்டு ஒயரையும் மேலே எடுத்துடுறோம் எடுத்ததுக்கப்புறமாக ரெண்டையும் முறுக்கிடுறோம் பார்க்குறீங்க இப்போ தேவைன்னா அதை ஒரு கட்டிங் பேர் வச்சு லாக் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் இதை எவ்வளோ இழுத்து பார்த்தாலும் ஒரு ரிஜிட்டான ஃபிக்ஸடான ஜாயிண்டாக இருக்கும் இது ஓகே இப்போ நம்ம இதை சால்டரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஒயர் இருக்குது இரண்டு ஒயரை ஜென்டலாக இப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு முறுக்கிருக்கோம் இப்போ இந்த இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டக்கூடிய இரண்டு ஒயரோடைய மீட்டிங் பாயிண்டில் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம்னா சால்டரிங் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறமாக எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒயரை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷான இப்போ இதில் சால்டரிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஒரு ஃபிக்ஸட் ஜாயிண்ட் ஆகிடும் இப்போ நம்ம சால்டரிங் பண்ணி வீடியோ டயத்தை வந்து அதிகப்படுத்த தேவையில்லை சால்டரிங் பற்றி நண்பர்கள் கேட்கலாம் அதற்கான தகவலும் இப்போ நம்ம கொடுத்துருவோம் இப்போ ஒரு சால்டரிங் கிட் காட்டுறோம் சால்டரிங் அயன் சால்டரிங் லெட் சால்டரிங் பேஸ்ட் இப்போ யூஸ்வலாக நம்ம இது மாதிரி ஒரு ஜாயிண்ட் காட்டுறோம் ஒயர் நல்லா க்ளீனாக இருக்குது ஒரு வேளை இதில் வந்து ஈஎம் வந்து ஒட்டலை அப்படின்னா இதை லைட்டாக பிளேடு போட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக சால்டரிங் வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா டோனி பிராண்ட் இது ஒரு 100 ரூபாய் வரைக்கும் வரலாம் சால்டரிங் ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லை பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது லெட்டு இது எல்லாமே ரொம்ப சீப்பு தான்
ஸோ இப்போ இது புது சால்டரிங் அயன் வாங்கிட்டு இந்த டிப்பை லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு சால்டரிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சால்டரிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். வணக்கம் நண்பர்களே, திருச்செந்தூர்லேருந்து சோலைமோகன் பேசுகிறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சைன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் ப்ராப்ளத்து தான் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு வந்தது. பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு 13-14 ஒயர் கட் ஆயிருக்குங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கரெக்டாக அந்த கார்னரில் திருப்புறம் உள்ளவா. ஸோ இந்த இடத்துலையே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 14 ஒயர் மொத்தமாகவே கட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக கட்டணும், ஒரே இடத்துல கட் ஆனதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து எல்லா ஒயரையும் பிரித்து நம்ம வந்து டேப் அடித்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒயரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒன்று இங்கே சால்ட் அடிச்சிருப்போம், இன்னொன்று இங்கே சால்ட் அடிச்சிருப்போம், இன்னொன்று சால்ட் அடிச்சிருப்போம், இங்கே ஒன்று சால்ட் அடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு சால்ட் அடிச்சிருக்கோம். சால்ட் அடிக்கிறனால என்ன பயன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து டேப்பு பிரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டாது. ஸோ வந்து பெனிஃபிட்ருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணுமா இருக்காது. ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்ம டேப் அடிக்கும்போது ஒயர் வந்து மொத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தெரியாது, ஒயரிங் பண்ண மாதிரியே தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்டரிங் பண்ணியிருப்போம், உங்களுக்கு வந்து சால்டரிங் பண்ணுறதுனால கொஞ்சம் டைமிங் தான் அதிகமாகுது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சால்டரிங் பண்ணால் அந்த ஒயரிங் பண்ண மாதிரியும் இருக்காது, நீட்டாக இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், நம்ம திருப்தி செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா நண்பர்களும் பார்த்துருப்போம், ஒரு சிலருக்கு நம்ம வந்து அப்படியே ஒயர் முறுக்கி டேப் அடிப்போம், ஒரு சில நண்பர்கள் சால்டரிங் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம சால்டரிங் பண்ணியிருக்கோம். சால்டரிங் பண்ணனால இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, நம்ம வந்து ஒயரிங் பண்ணன மாதிரியே தெரியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவு நான் வந்து பல வண்டியில் பார்த்துருக்கேங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா நண்பர்கள் வந்து ஒரு சிலர் வந்து தவறு பண்ணிடுவாங்க, எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியே போயிடும் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே ஒயரிங் பிரித்து எடுத்துகிட்டு, ஏன்னா ஒரு ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் தான் கட்டாயிருக்குன்ட்டு பிரித்து பார்த்தோம். அவனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஒயர் கட்டாயிருக்கு ஒரே இடத்துல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து இழுத்து விட்டுருப்பேன், ஃபுல்லாக இழுத்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டேப் அடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து மேலே இழுத்துருவேன். ஸோ அப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயரிங் பண்ண மாதிரியே தெரியாது, ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஒரிஜினாலிட்டியாக வேலை செய்ய மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதே போல் இதுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லா ஒயருக்கும் இந்த ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் ஒயர் வந்து மேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதே கலர் ஒயரை வந்து மேட்ச் பண்ணியிருப்போம், பார்த்திங்கன்னா தெரியும். ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லிவர் சுவிட்சுக்கு வர ஒயர் அதே ஒயர். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய சுவிட்சஸ்லையெல்லாம் மாற்றுவோம். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் நல்லா ஒயராக எடுத்து அது வந்து எல்லாத்துக்கும் வந்து லூப் போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சால்டரிங் அடித்து முயற்சி பண்ணிங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, பார்த்திங்கன்னா ஒயரிங் முடிஞ்சது, ஒர்க்கு முடிஞ்சது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயரிங் பண்ண மாதிரி ஒரு அந்த இதே தெரியாது, அடையாளமே தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஒயரிங் வந்து ஒயர்கள் வந்து எப்படி எந்தெந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும், பக்கத்து பக்கத்தில் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் ஒரு 90% தெரிஞ்சிருக்கும். இந்த 10% நீங்களே ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ராக்டிக்கலில் தானாகவே வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும், உங்கள் நண்பர்களுக்கும் பிடிக்கும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா, 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். நன்றி, பை.